அதான் சொல்கிறாரு, நீங்கள் குமாரனுக்கு விரோதமாக பேசினா கூட வந்து, ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக நீ பேசுகிறாத, அவர் மென்மையானவர். இந்த பாருங்க, இந்த துணையாளர் அப்படின்ற வார்த்தை வந்து எந்த வார்த்தை வருதுன்னா, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்றார்ல ஏவாள படைக்கும், அந்த துணை, அந்த வார்த்தை தான் இங்கே துணைன்னு வருது சார். அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு துணையாளர், கையை தட்டுங்க. ஆமே. இந்த மேட்ரு எங்கே வச்சேன்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்லி, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு ஆவியான சொல்ல, இது விவசாயம் பற்றி இது டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பாரு. ஆனால் சர்ன்னு எங்கேயோ ஒரு மின்னல் பாஞ்ச மாதிரி, இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு ஒரு தாட் வருது. இது நீங்கள் ஒரு பத்திரிகையை பார்த்து அப்படி பிக்கப் ஆகி வந்து அந்த ஞாபகம் வேறு, நேராக சம்மந்தமே இல்லை ஆவியான சொல்கிற டக்குன்னு நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஈவினிங்கு, ஆ இன்னைக்கு தானே அந்த கல்யாணம் அப்படின்ட்டு அடுத்த 15 நிமிஷத்தில் கிளம்புனேன். அப்போ சொன்னேன், ஆண்டவரே இன்றைக்கி எவ்வளோ நல்லவர், ஆனால் ஆவியானவர் பாருங்கள் எப்படி ஒரு ஒய்ஃப் கூட இருந்து எல்லாத்தையும் வந்து ஆவியானவர்ன்றதுக்கு ஃபெமினைன் ஜெண்டர் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு வந்து வந்து மேஸ்குலின் ஜெண்டர் கொடுக்கப்படலை, ஃபெமினைன் ஜெண்டர்லாம் சொல்லப்படுது. அப்போ ஆவியானவர் எவ்வளோ, அதான் சொல்லுது ஆவியானவர் மென்மையானவர். ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவை எடுத்து பேசினா கூட கோவம், எங்கள் அம்மாவை பேசுனா எங்கள் அப்பாவுக்கு கோவம். அதான் சொல்கிறாரு, நீங்கள் குமாரனுக்கு விரோதமாக பேசினா கூட வந்து, ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக நீ பேசுகிறாத, அவர் மென்மையானவர். உங்களுக்காகவே 24 மணி நேரமும் இந்த உலகத்தில் உங்கள் கூட இருப்பதற்காக என் அன்புக்குரியவர்களே, சு பி கனெக்டட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமென்.